ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சுவையான சிக்கன் கிரேவி பண்ணலாம். வாங்க, என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். சிக்கன் 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கடுகுளுந்து, சிக்கன் மசாலா, உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, ஒரு பாத்திரம் வச்சாச்சு, கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன், கடுகு உளுந்து கடுகுளுந்து நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போடணும். நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போடணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கன் போடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா கிளறி விடணும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா கிளறி விட்டாச்சு, இந்த ஃப்ளேவரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க மசாலா பொருள், மல்லித்தூள், மிளகுத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 3 போட்டு கிளறணும். சிக்கன் மசாலா நான் 2.5 கரண்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸு, ஃபேஸில் ஆயில் ஸ்கின் இருக்கும்ல, அவங்க முட்டையோட வெள்ளைக்கருவோ கல்லமாவையும் ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும். இப்போ தேவையான உப்பு, நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ சிக்கன் வேகிறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி, நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும். நல்லா வெந்துருச்சு.
கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். கொத்தமல்லி தழை வச்சுருந்தோம்ல, அதை லைட்டாக தூவி விடணும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இது நீங்கள் வீட்டில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.